ஐந்து உயிர் கோளம் ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி ஒன்று. புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி. விடை அ தூந்திரா. கேள்வி இரண்டு. உயிர் கோளத்தின் மிக சிறிய அலகு. விடை அ சூழ்நிலை மண்டலம். கேள்வி மூன்று. வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிரிகளைக் கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர். விடை ஆ சிதைப்போர்கள். கேள்வி நான்கு. பாலைவன தாவரங்கள் வளரும் சூழல். விடை ஆ உவர்ப்பியமுள்ள மணற்பகுதி. கேள்வி ஐந்து. மழைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிகளவு விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாததற்கு காரணம். விடை இ வளமற்ற மண். இரண்டு கூற்று ஏ காரணம் ஆர் கண்டறிக. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும். கேள்வி ஒன்று. கூற்று பிறச்சார்பு ஊட்ட உயிரிகள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்துக் கொள்ளாது. காரணம் ஊட்டச்சத்திற்காக இவை உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கும். விடை ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கேள்வி இரண்டு. கூற்று குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வாழும் பலவகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதியே வளமையம் ஆகும். காரணம் இப்பகுதி சிறப்பான கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள் இதனை அடையாளம் காண்பர். விடை ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. மூன்று கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி ஒன்று. விலங்குகள் தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டு வாழுமிடம் சூழ்நிலை மண்டலம் எனப்படும். விடை சூழ்நிலை மண்டலம். கேள்வி இரண்டு. பிறச்சார்பு ஊட்ட உயிர்கள் என அழைக்கப்படுபவை. விடை நுகர்வோர்கள். கேள்வி மூன்று. ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சிக்கலான உணவுச் சங்கிலி அமைப்பினை உணவு வலை என அழைக்கின்றோம். விடை உணவு வலை. கேள்வி நான்கு. மிகப்பரந்த புவிச்சூழ்நிலை மண்டலத்தை பல்லுயிர் தொகுதி என்கிறோம். விடை பல்லுயிர் தொகுதி. கேள்வி ஐந்து. பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளரும் தாவரங்கள் பாலைவனத்தாவரங்கள் எனப்படும். விடை பாலைவனத்தாவரங்கள். கேள்வி ஆறு. கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடல் நீர் கலக்கும் இடத்தில் காணப்படும். விடை கடல். நான்கு சுருக்கமான விடையளி. கேள்வி ஒன்று. உயிர்கோளம் என்றால் என்ன? விடை உயிர்கோளம் பாறைக்கோளம் நீர்கோளம் வளிக்கோளத்தை உள்ளடக்கிய புவியின் நான்காவது கோளமாகும். கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டல கீழடுக்கில் சுமார் 20 கிலோமீட்டர் உயரம் வரை பரவியுள்ள இக்கோளம் தாவர இனங்களும் விலங்கினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை கொண்டுள்ளது. கேள்வி இரண்டு. சூழ்நிலை மண்டலம் என்றால் என்ன? விடை பல்வேறு உயிரினங்களின் தொகுதி சூழ்நிலை மண்டலம் ஆகும். இம்மண்டலத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்வதோடு உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளோடும் தொடர்பு கொள்கின்றன. சூழ்நிலை மண்டலம் மிகச் சிறிய அலகிலிருந்து எடுத்துக்காட்டு மரப்பட்டை. உலகளாவிய சூழ்நிலை மண்டலம் அல்லது சூழல் கோளம் வரை எடுத்துக்காட்டு விவசாய நிலம் வனச்சூழல் அமைப்பு வேறுபட்டு காணப்படுகிறது. கேள்வி மூன்று. உயிரினப் பன்மை என்றால் என்ன? விடை ஒரு வாழ்விடத்தில் வாழ்கின்ற பல்வேறு வகையான உயிரினங்களை குறிப்பது உயிரினப் பன்மை ஆகும். எடுத்துக்காட்டு தாவரங்கள் விலங்குகள் மற்றும் பிற நுண்ணுயிரிகள். கேள்வி நான்கு. உயிரினப் பன்மை இழப்பு என்பதன் பொருள் கூறுக. விடை மனித மற்றும் இயற்கை காரணிகளின் செயல்பாடுகளினால் தாவர மற்றும் விலங்கினங்களில் ஏற்படும் இழப்பு உயிரினப் பன்மையின் இழப்பு எனப்படும். கேள்வி ஐந்து. பல்வேறு வகையான நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகளை குறிப்பிடுக. விடை நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகள். வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி. வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி. பாலைவன பல்லுயிர் தொகுதி. மித வெப்பமண்டல பல்லுயிர் தொகுதி. தூந்திர பல்லுயிர் தொகுதி. ஐந்து காரணம் கூறுக. கேள்வி ஒன்று. உற்பத்தியாளர்கள் தற்சார்பு ஊட்ட உயிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. விடை ஏனெனில் உற்பத்தியாளர்கள் சூழ்நிலை மண்டலத்தில் தமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள் ஆகும். இவை நிலத்திலும் நீரிலும் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டு தாவரங்கள் பாசி பாக்டீரியா. கேள்வி இரண்டு. உயிர்கோளம் ஒரு நிலையான சூழல் மண்டலத்தை கொண்டுள்ளது. விடை ஏனெனில் உயிர்கோளம் பல்வேறுபட்ட சூழ்நிலை மண்டலம் மற்றும் பல்லுயிர் தொகுதி அமைப்பாலும் உருவாக்கப்பட்டுள்ளது. உலக சூழ்நிலை மண்டலம் விவசாய நிலம் குளச் சூழ்நிலை மண்டலம் வன சூழல் அமைப்பு மற்றும் பிற சூழ்நிலை மண்டலங்கள் என வேறுபட்டு காணப்படுகிறது.
ஆனாலும் இங்க உயிரினங்கள் நிலையாக வாழ்வதற்கு ஏற்ற சூழல் காணப்படுகிறது. ஆறு, வேறுபடுத்துக. கேள்வி ஒன்று, உற்பத்தியாளர் சிதைப்பவர். விடை. கேள்வி இரண்டு, நிலவாழ் பல்லுயிர் தொகுதி, நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. விடை. கேள்வி மூன்று, வெப்பமண்டல தாவரங்கள் பாலைவன தாவரங்கள். விடை. கேள்வி நான்கு, சவானா தூந்திரா. விடை. ஏழு, விரிவான விடையளி. கேள்வி ஒன்று, சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு கூறுகளை விவரி. விடை. சூழ்நிலை மண்டலத்தின் கூறுகள் உயிரற்ற கூறுகள், உயிருள்ள கூறுகள், ஆற்றல் கூறுகள் என மூவகைப்படும். உயிரற்ற கூறுகள் சுற்றுச்சூழலில் உள்ள உயிரற்ற கரிம, இயற்பியல் மற்றும் இரசாயன காரணிகளை உள்ளடக்கியதாகும். எடுத்துக்காட்டு, நிலம், காற்று, நீர், சுண்ணாம்பு, இரும்பு போன்றவை. உயிருள்ள கூறுகள் தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளை உள்ளடக்கியவை. உற்பத்தியாளர்கள் இவை தமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள். முதல் நிலை நுகர்வோர் தாவர உண்ணிகள், இரண்டாம் நிலை நுகர்வோர் ஊன் உண்ணிகள், சிதைப்போர்கள் சாருண்ணிகள் எனப்படும். இவை இறந்த அழுகிய தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை உணவாக உட்கொண்டு வாழச்சுடையவை. ஆற்றல் கூறுகள் உயிர்கோளம் முழுமைக்கும் ஆற்றலை வழங்கக்கூடியது சூரியன் ஆகும். அனைத்து உயிரினங்களும் தம் பணியினை செய்வதற்கும் ஓர் ஆற்றலை மற்றோர் ஆற்றலாக மாற்றுவதற்கும் சூரிய ஆற்றல் பயன்படுகிறது. கேள்வி இரண்டு, சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகளை எழுதுக. விடை. சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள். சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள் ஆற்றல் ஓட்டத்தின் அமைப்பை சார்ந்துள்ளன. அனைத்து உயிரினங்களும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு ஆற்றல் மட்டம், உணவுச் சங்கிலி, உணவு வலை ஆகியவற்றை உருவாக்குகின்றன. ஆற்றல் மட்டம், ஆற்றல் ஓட்டம் பெரும்பாலும் சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு நிலைகளில் படிநிலை ஒழுங்கு முறையில் நடைபெறுகிறது. இந்நிலைகள் ஆற்றல் மட்டம் எனப்படுகிறது. உணவுச் சங்கிலி, உயிரினங்களில் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு ஆற்றல் மாற்றம் பல்வேறு ஆற்றல் மட்டத்தின் வழியாக தொடர்ச்சியாக நடைபெறுவதை உணவுச் சங்கிலி என்று அழைக்கிறோம். உணவு வலை, உணவுச் சங்கிலிகள் ஒன்றினையொன்று சார்ந்து பிணைக்கப்பட்ட அமைப்பு உணவு வலை எனப்படுகிறது. ஆற்றல் மட்டம், உணவுச் சங்கிலி, உணவு வலை. கேள்வி மூன்று, புவியில் உள்ள நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியை விவரி. விடை. நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. இங்கு காணப்படும் உயிரினங்கள் ஒன்றுடனொன்று தொடர்பு கொண்டு அவை வாழ்கின்ற சூழலுக்கும் சக்தி மூலங்களுக்கும் இடத்திற்கும் தக்கவாறு தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. நீர்வாழ் உயிரினங்களின் மீதும் உயிரற்ற காரணிகளின் தாக்கம் காணப்படுகிறது. நன்னீர்வாழ் பல்லுயிர் தொகுதி மற்றும் கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி என இரண்டு வகை உண்டு. நன்னீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. இத்தொகுதியானது ஏரிகள், குளங்கள், ஆறுகள், ஓடைகள், சதுப்பு நிலங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இத்தொகுதி உயிரினங்கள் தாவரங்கள் அல்லி, தாமரை, பாசியின தாவரங்கள், விலங்குகள், ஆமை, முதலை, மீன் இனங்கள். கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. கடல் நீரில் காணப்படும் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு வாழ்விட ஆதாரமாக உள்ள இத்தொகுதி புவியில் காணப்படும் மிகப்பெரிய பல்லுயிர் தொகுதியாகும். இரண்டாம் வகை கடல் நீர்வாழ் உயிரினங்களான பவளப்பாறைகள் கோரல் ரீஃப்ஸ் உள்ளன. மனிதர்கள் இத்தொகுதியை நீர், உணவு, பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள்.
இத்தொகுதியில் காணப்படும் பிரச்சினைகள் அதிக அளவில் மீன் பிடித்தல், சுற்றுச்சூழல் மாசுபடுதல், கடல் மட்டம் உயர்த்தல். 7. கீழ்கண்டவற்றின் தினங்களைக் கண்டுபிடி.